ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கேள்வி கேட்குறது அண்ட் பதில் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸாக வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு வருது அண்ட் நிறைய பேர் இதில் சாதனையும் செஞ்சு காமிச்சிருக்காங்க, நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிச்சும் காமிச்சிருக்காங்க. ஒரு கணிப்பொறி அண்ட் இணையதள வசதி இந்த ரெண்டையும் மட்டுமே பேஸாக வச்சு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அண்ட் இதில் மூலதனம் அதாவது அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நம்மளோட திறமையை பயன்படுத்தி மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுனால இந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது எல்லாரிடையும் அதிக வரவேற்பு பெற்றிருக்கு அண்ட் ரொம்ப பாப்புலராகவும் பேசப்பட்டு வருது. இந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், வெப்சைட் ஆரம்பிக்கலாம், இல்லை அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ், சோசியல் நெட்ஒர்க், ஏதாவது ஒரு விஷயத்தை பேஸாக வச்சு தான் இந்த ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுல முக்கியமாக இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது யூடியூப் சேனல் வச்சு அதிக அளவுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் தென் வெப்சைட் வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூலதனமா இருக்கிறது ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். இந்த ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத பத்தி ஆனா அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்ல. இந்த ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு அளப்பரிய நன்மைகளை தரும் அண்ட் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தையும் தரும். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா குவாரா அப்படிங்கிற வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கிறது, கேள்வி கேட்கறது மற்றும் பதில் போஸ்ட் பண்றது இந்த ரெண்டையும் வச்சு ஸ்மார்ட்டா பயன்படுத்தி எப்படி ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை இதுல யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குவாரா அப்படிங்கிற வெப்சைட் 2009 ஆடம் ஏஞ்சலோ அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நார்மலா கூகுள் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா கூகுள்ல எல்லா கேள்விக்கும் பதில் இருக்காது. ஆனா இந்த குவாராவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அங்க ஆல்ரெடி பதில் தெரிஞ்சவங்க பதில் சொல்லியிருப்பாங்க, இல்ல புதுசா யாருக்காவது கேள்வி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல கேள்வி கேட்டிருப்பாங்க, பதில் தெரிஞ்சவங்க அந்த கேள்விக்கான பதில ஈஸியா போஸ்ட் பண்ணலாம். நிறைய விடை தெரியாத கேள்வி அந்த இடத்துல பதில் நிறைய இருக்குது. நீங்க கூகுள்ல ஹவு டு பிளே யூடியூப் வீடியோ இல்ல ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு அடிச்சாலே யூடியூப்ல இருந்து உங்களுக்கான ஆன்சர் வராது. இந்த குவாரா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டோட இண்டெக்ஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு காமிக்கும். இந்த குவாராவோட தனி சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா எஸ்யூஓ ஆப்டிமேஷன், அதாவது சர்ச் இன்ஜின்ல நீங்க என்ன கேள்வி போட்டாலும் அதுக்கான பதில் மேக்சிமம் குவாரா வெப்சைட்ல இருந்து தான் கொடுப்பாங்க அண்ட் சர்ச் இன்ஜினுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இந்த குவாரா வெப்சைட் ரொம்ப ஈஸியா எல்லார்ட்டையும் ரீச் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த குவாராவோட ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டை ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம இடைத்தரகரா இருந்து உதவுறது. அந்த இடைத்தரகரா இருந்து உதவுறதுனால நமக்கு அதுக்கான கமிஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் எவ்வளவுக்கு சேல் ஆகுதோ அதுல இருந்து ஒரு செட்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் நமக்கு பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. இதுதான் ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங். நார்மலா நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், அந்த கடையில நம்ம எந்த விதமான பொருட்களையும் உருவாக்கல பண்ணல, நம்ம ஆனா கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், ஒரு கம்பெனில இருந்து வாங்கி நம்ம கடையில வச்சு அப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வச்சு ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இதே ப்ராசஸ் தான் ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுக்கு நமக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டைம் அண்ட் நம்மளோட டீம். நார்மலாவே நீங்க ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க எந்த முறையை சூஸ் பண்ணாலும் சரி ஒரு டீம் உங்களுக்குன்னு முக்கியம். ஒரு டீம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆடியன்ஸ். உங்களுக்கு கீழே 2,000 பேரோ 3,000 பேரோ 100,000 பேரோ 10,000 பேரோ இருந்தா மட்டும்தான் ஆன்லைன் மூலமா உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க என்ன முறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா இதுல எந்த முறையை ஆன்லைன்ல நீங்க தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு ஆடியன்ஸ் இருக்கணும். 100,000 பேரோ 10,000 பேரோ 1,000 பேரா இருந்தா கூட அந்த ஆடியன்ஸ் இருக்கணும். பிகாஸ் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான விசிட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க என்ன விதமான தொழில் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களுக்கான ஆடியன்ஸ் அண்ட் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணுனா மட்டும்தான் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர வேற எந்த விதமான முறையிலையும் பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ இப்பல இருந்தே எப்படி ஒரு டீமை உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு ஐடியா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடியா பெஸ்டா தோணுதோ அந்த ஐடியால முடிஞ்ச அளவு உங்களுக்கான ஒரு டீமை பில்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கான டீமை உருவாக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான டீம் உங்களோட டீமை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த டீமை வச்சே உங்களோட அறிவை பயன்படுத்தி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் ஆன்லைன்ல.
இந்த ஆன்லைன்ல நான் மேக்சிமம் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, பொறுமை இருக்காது, எஃபெக்ட் இருக்காது, டைம் இருக்காது. நம்ம நார்மலா படிச்சு ஒரு டிகிரி வாங்குறதுக்கு எப்படி ஒரு 15 வருஷம் செலவிடுறோமோ, அதுக்கப்புறம் போய் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிக்க போறோம். ஆனா அந்த 15 வருஷம் நம்ம அதுக்கு மூலதனமா செலவிடுறோம். அதே மாதிரி ஆன்லைன்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. படிப்படியா ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களோட டீமை நீங்க பில்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன அப்படின்னா, டீமை பில்ட் பண்றது. அந்த டீமை எப்படி பில்ட் பண்றது, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப பண்ண போற மெத்தடோட பேஸே. வார வெப்சைட்டை முக்கியமா நம்ம யூஸ் பண்றதுக்கான நோக்கமே இந்த டீமை பில்ட் பண்றதுக்கு தான். அது எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, கீ வெப்சைட்டை ஒரு நாளைக்கு 620 மில்லியன் பேர் பாக்குறாங்களா, அவ்வளவுக்குள்ள இந்த வெப்சைட் ரீச் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க கேள்வி மற்றும் பதில் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட்டே ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ வந்து இந்த குவாரா வெப்சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டீமை உருவாக்க போறோம். குவாரா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபேஸ்புக் குரூப் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி வேணா வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இது ஒரு டைப். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல குவாரா வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. குவாரா வெப்சைட் ஓபன் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க நார்மலா ஜிமெயில் யூடியூப் எப்படி சைன் அப் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் யூசர் நேம் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் ஓபன் பண்ணுங்க. குவாராவோட ஹோம் பேஜ்ல ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க கிரியேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸோட நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். நீங்க நேம் எதை பத்தி நியூஸ் இல்ல எதை பத்தின கேள்விகளை கேட்க போறீங்களோ அதுக்கு ஒரு நேம். நீங்க ஃபிட்னஸ்னா ஃபிட்னஸ் இல்ல வெப் ஹோஸ்டிங் இல்ல எது உங்களுக்கு எந்த டாபிக்ல உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டாபிக்கோட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அது எதை பத்தினது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனை சும்மா ரேண்டமா சம்பந்தமே இல்லாம கொடுக்கிறது தான். எஸ்இஓக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனை சூப்பரா ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எஸ்இஓ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட க்ரோத். நீங்க அதனால டிஸ்கிரிப்ஷன்ல ஓரளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் அதாவது உங்களுக்கான குவாரா ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். குவாரா ஸ்பேஸ் கிரியேட் ஆன உடனே இதுல நீங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை இதுல போஸ்ட் பண்ணுங்க. குவாரால இருந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க உங்களை மாதிரி. அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்க ஸ்பேஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க உங்க ஸ்பேஸ்ல ஒரு டைம் என்டர் ஆகி ஆன்சர் பண்றாங்க அப்படின்னாலே உங்க டீமுக்குள்ள அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இல்ல உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, குவாரால ஆல்ரெடி நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாது அப்படின்னா, ஆல்ரெடி ஆன்லைன்ல நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அந்த கேள்வியையும் அந்த பதிலையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேள்வியையும் பதிலையும் காப்பி பண்ணி எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அப்படியே பேஸ்ட் பண்றது. இப்படியே பேஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பிளகரிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளகரிசம் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டூப்ளிகேட் போஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இதோட மேஜர் ஒர்க்கே. அதாவது ஆன்லைன்ல மேஜரா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த காப்பி பேஸ்ட் பண்றதுனால ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிளகரிசம் டேம் வந்ததுனால ஒரிஜினல் போஸ்ட் உண்மையிலேயே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரிஜினல் போஸ்ட்டுக்கு தனி ரேட்டிங்கும், இந்த டூப்ளிகேட் போஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போஸ்ட்டுக்கு தனி ரேட்டிங்கும் தான் இருக்கும். இந்த பிளகரிசத்தை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ குயில் பாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போறோம். நீங்க உங்களோட கேள்வியையும் பதிலையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி குயில் பாட் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு நீங்க அந்த ரெண்டையும் இங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணீங்க. குயில் பாட் வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, குயில் பாட் வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கான அதே மீனிங் ஆனா வேற விதமான வேர்ட். அதாவது நீங்க ரெண்டு பேராகிராஃபையும் ரீட் பண்ணி பார்த்தா சேம் மீனிங் தான் இருக்கும், ஆனா அதுல இருக்க வேர்டிங்ஸ் மாறி இருக்கும். அப்படி வேர்டிங்ஸ் மாறி இருக்கிறதுனால உங்களால பிளகரிசத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். இதுக்காக தான் நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்ண போறோம். நீங்க காப்பி பண்ணி குயில் பாட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கான பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஜென்ரேட் பண்ண பேராகிராஃபை எடுத்து குவாரால வந்து போஸ்ட் பண்ணுங்க. நார்மலா நிறைய கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க, இல்ல நிறைய கேள்விகள் இருக்கும். இதுல நீங்க எந்த இதை சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை கன்வெர்ட் பண்ணி பிளகரிசத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்த்து இங்க எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆன்சர் ஆகோ இல்ல கேள்வி வித் ஆன்சர் ஆகோ உங்களோட ஸ்பேஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க பேஸ்ட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க பிளகரிசத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறோம். இந்த ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எல்லாரும் மேஜரா பண்ற தப்பு என்ன அப்படின்னா, லோ கமிஷன் இருக்கிற ஆஃபிலியேட் ஏஜென்சி கூட டை அப் வைக்கிறது. அதாவது நீங்க ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பேசிக் கான்செப்டே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, ஒரு பொருளை விற்கிறதுக்கு நீங்க இடத்தரகரா இருக்கீங்க. அந்த பொருளை நீங்க எத்தனை பேர்கிட்ட வித்தாலும் சரி,
எப்படி வித்தாலும் சரி அதுக்கு போட ஒர்க்குக்கு தான் அவங்க பே பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து லோ கமிஷனுக்கு எப்பவுமே வேலை பார்க்காதீங்க. நீங்க 10 மணி நேரம் வேலை பார்த்து 10 சென்ட் கிடைச்சாலும் அதே டெக்னிக் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண போறீங்க. நீங்க 10 மணி நேரம் வேலை பார்த்து $10,000 கிடைச்சாலும் அதே ஒர்க் தான் போட போறீங்க. ரெண்டுக்கும் நீங்க போட போறிய ஒர்க் ஒண்ணுதான். ஆனால் லோ சேலரி இல்ல லோ இன்கம் வேற மாதிரி பாசிவ் இன்கம் வேற மாதிரி நீங்க எப்பவுமே அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணாதீங்க. ஹையஸ்ட் பேயிங் அஃபிலியேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ்ல சேருங்க. அவங்க உங்களுக்கான ஒரு லிங்க் கொடுப்பாங்க, ப்ராடக்டோட லிங்க். அந்த லிங்க் மூலமா போய் யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுல எந்த அளவுக்கு கமிஷன் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ லிங்க் ஜெனரேட் பண்ணும்போது அந்த கமிஷனை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க எந்த விதமான முதலீடும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. பொருளை கஸ்டமர் வாங்குவாரு, கம்பெனி சப்ளை பண்ணும். அந்த சப்ளை பண்றதுக்கு உதவியா நீங்க இருந்ததுனால அந்த பொருளை சேல் பண்ணி கொடுத்ததுனால அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண போறாங்க. இதுதான் கான்செப்ட். இதுல நீங்க எந்த கம்பெனியில அதிக கமிஷன் வருமோ, எந்த பொருள் நல்லா ரீச் ஆகுமோ, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டு அஃபிலியேட் லிங்க் எடுத்துங்க. லிங்க் எடுத்துட்டு குவாரால நீங்க எங்கெல்லாம் ஆன்சர் பண்றீங்களோ அந்த ஆன்சருக்கு இடையில அந்த கேள்விக்கு மேல கேட்கப்பட்ட கேள்விக்கோ இல்ல அந்த பதிலுக்கோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து கொண்டு வந்து நீங்க இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டைரக்ட் லிங்காவோ இல்ல டைரக்ட் சேனல் யூடியூப் சேனல் லிங்காவோ நீங்க பேஸ்ட் பண்ணாங்க. நீங்க வந்து உங்க யூடியூப் சேனல் கூட இதுல ப்ரமோட் பண்ணலாம். எப்படின்னா அந்த பதில் வந்து இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். ஆனா நீங்க டைரக்ட் லிங்க போஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பேம் டிடெக்டிங் சிஸ்டம், அதாவது தேவையில்லாத பதிவுகள் நீக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் வந்து உங்களோட லிங்க ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுங்க. உங்களோட லிங்க ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர்ல போட்டு ஷார்ட், அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லிங்க் யூனிக்கா இருக்கிறதுனால குவாரால இருந்து உங்க லிங்க் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யூஆர்எல் ஷார்ட் பண்ணும்போது ஒரு எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, யூஆர்எல் ஷார்ட்னிங்ல பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணும்போது அதுல ஏதாவது பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வெப்சைட் யூஆர்எல் ஷார்ட் பண்றதுக்கும் காசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கோல்ல இருந்து விலகி போறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளோட கோல் இந்த இடத்துல அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் பண்றது மட்டும்தானே தவிர யூஆர்எல் ஷார்ட்னிங்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. சோ நீங்க அந்த மாதிரி யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஸ்கிப் ஆட்ஸ் வரும், பாப்அப் ஆட்ஸ் வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணி அந்த யூசர் அந்த பொருளை வாங்கும் போது நிறைய கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு ஒருவேளை அந்த பொருளை வாங்க முடியாம கூட போகலாம். அந்த லிங்க் ஓபன் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரால் அந்த பொருளை வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டெக்னிக்கல் ஃபெயிலியரா தான் முடியும். ஸோ நீங்க யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணும்போது பிட்லி அந்த மாதிரி டைரக்ட் யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுங்க. இது என்னோட ரெக்கமெண்டேஷன். மினிமம் ஒரு 6 மாசமாவது நீங்க இதுக்கு செலவழிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கம் அண்ட் குட் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பபா.